வேலூர் மாவட்டமானது மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. பழைய வேலூர் மாவட்டமானது மூன்றாக பிரிக்கப்பட்டது சரிதான், மூன்றாக பிரிக்கப்பட்டது சரிதான். ஆனால் மாவட்ட புதிதாக இரண்டு மாவட்டங்கள் உருவாவதற்கான தலைநகரம் தேர்ந்தெடுப்பு மற்றும் இந்த அருகிலுள்ள மாவட்டங்கள் சில பகுதிகளை தேர்ந்தெடுக்காதது போன்றவை குறைகளாக உள்ளது. அவற்றை பார்க்கலாம். பழைய வேலூர் மாவட்டமானது 46 லட்சம் மக்கள் தொகை கொண்டது. கிட்டத்தட்ட சென்னைக்கு அடுத்ததாக அதிக மக்கள் தொகை கொண்டதாக தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக வேலூர் மாவட்டமானது இருந்தது. தற்போது அது பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இரண்டு புதிய மாவட்டங்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ளது. பிரிக்கப்படாத வேலூர் மாவட்டமானது மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் இருந்தது என்று நினைக்கிறேன். அதேபோல் சுமார் 6000 சதுர கிலோமீட்டருக்கு கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இணையாக தமிழ்நாட்டிலே பெரிய முதல் இரண்டு இடங்களுக்குள் வர மாவட்டமாக இருந்தது. வேலூரின் மக்கள் தொகை மற்றும் பரப்பளவை பார்க்கும்போது வேலூரானது பிரிக்கப்பட்டே ஆக வேண்டும். யாராவது பிரித்திருந்தால் இரண்டாக பிரித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் மற்றவர்கள். ஆனால் எடப்பாடி நீண்ட நாளாக மாவட்ட செயலாளராக இருந்த அனுபவம் உள்ளவர் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை, அவர் மூன்றாக பிரித்தார். இதன் மூலம் தற்போது வேலூரானது மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூன்று மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டதில் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் தலைநகரங்கள் தேர்வு சரியானது தான். வேலூர் ஏற்கனவே மாவட்ட தலைநகரமாக இருந்தது மற்றும் தமிழ்நாட்டின் 10 முக்கிய நகரங்களில் ஒன்றுமே நின்றதால் வேலூரிலிருந்து தலைநகரை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. மற்றபடி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணமானது சுமார் இந்தியா சுதந்திரமடைந்ததிலிருந்தே நாடாளுமன்ற தொகுதியாக இருந்து வருகிறது. எனவே அரக்கோணம்தான் தலைநகரமாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தற்போது தொகுதி மறுசீரமைப்பு செய்தபோது கூட அரக்கோணமானது நாடாளுமன்ற தொகுதியாகவே இருந்து வருகிறது. எனவே அரக்கோணத்தை தான் ஒரு மாவட்ட தலைநகராக அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் ராணிப்பேட்டையை அறிவித்திருக்கிறார்கள். தற்போது வரை ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பெரிய நகரமாக அரக்கோணமே இருந்து வருகிறது. மாவட்ட தலைநகரமாக ராணிப்பேட்டை இருந்தாலும் அரக்கோணமானது மிகப்பெரிய ரயில்வே நிலையம் மற்றும் தொழிற்சாலைகளை கொண்டு சென்னையின் புறநகர் பகுதியாக உள்ளது. சென்னை மற்றும் பழைய ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் வேலூர் மாவட்டத்தின் அரக்கோணம் தாலுகாவை இணைத்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அமைக்க வேண்டும். சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா அமைக்க வேண்டும். இதன் பரப்பளவு 8000 சதுர கிலோமீட்டர், மக்கள் தொகை சுமார் 1.5 கோடி வரை வரும் என்று கூறினார்கள். தற்போது வெறும் 5000 சதுர கிலோமீட்டரிலே சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா அமைத்திருக்கிறார்கள். இதனால் அரக்கோணம் அந்த பகுதியில் வந்திருக்காதது. ஆனால் அரக்கோணமானது 2001 ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே சுமார் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட தாலுக்காவாகவும் இருந்து வந்தது. ராணிப்பேட்டை அந்த 4 லட்சம் கூட வராது என்று நினைக்கிறேன். அப்படி பார்த்தால் அரக்கோணமானது மாநகராட்சியாகவும் தகுதியான நகரமாகும். அரக்கோணம் ஒரு மாநகராட்சி ஒரு நகரம் மாநகராட்சியாக தகுதியாவதற்கு 2011 ஆம் ஆண்டு அளவில் 5 கோடி மக்கள் தொகை மற்றும் சுமார் 50 கோடி வரை பட்ஜெட் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். தற்போது 3 கோடி மக்கள் தொகை மற்றும் 30 கோடி பட்ஜெட் போதும் என்று கூறுகிறார்கள். அரக்கோணமானது மிக முக்கியமான தொழில் நகரம், சென்னையின் புறநகர் பகுதி போன்றது என்பதால் ஏற்கனவே அரக்கோணம் தாலுக்கா 5 கோடி மக்கள் தொகை கொண்டதாகவும் அரக்கோணத்தை எளிதாக மாநகராட்சியாக்கவும் முடியும். ஆனால் இதுவரை மாநகராட்சி ஆக்கவில்லை. அரக்கோணமானது சென்னை பெங்களூரு சாலையில் அமைந்துள்ள முக்கிய நகரம் என்பதால் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் அதிகம். ராணிப்பேட்டையானது பிஹெச்இஎல் தொழிற்சாலைக்காக அறியப்பட்டது. தற்போது மாவட்ட தலைநகரமாக்கி இருப்பதால் அரக்கோணத்தை விட அதிக வளருவதற்கான வாய்ப்பு உண்டு என்றாலும் அரக்கோணமானது சென்னையின் புறநகர் பகுதியை போல் இருக்கும் என்பதால் அரக்கோணத்தை ராணிப்பேட்டை முந்துமா என்பது சந்தேகமே. அரக்கோணமானது மாநகராட்சியாகுவதற்குள்ள எல்லா தகுதிகளையும் கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரை தலைநகரமாக்கியதால் சிவகாசி மாவட்ட தலைநகரங்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை பெறவில்லை என்றாலும் தற்போது சிவகாசியை மாநகராட்சியாக்கியிருப்பது சிவகாசியின் வருங்கால வளர்ச்சி வழிவகுக்கும். அதுபோல் அரக்கோணத்தை தலைநகரமாக கொண்டே இந்த மாவட்டத்தை அமைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பெரிய நகராக மற்றும் நாடாளுமன்ற தொகுதி கொண்டதாக இருப்பதால் ஒருமுறை தேர்தல் ஆணையர் கூட கூறினார், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியை கொண்டும் அடிப்படையாக கொண்டும் தலைநகரம் உருவாக்கப்பட வேண்டும் என்று. அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் 39 மாவட்ட தலைநகரங்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை 38 தான் உள்ளன.
நாடாளுமன்ற தொகுதிகள் கூட மாவட்ட தலைநகரங்கள் கூட மாவட்டங்கள் கூட நாடாளுமன்ற தொகுதிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படவில்லை. அந்தந்த மாவட்ட அரசியல்வாதிகள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அரக்கோணமானது மாவட்ட தலைநகரமாகும் வாய்ப்பை தற்போது இழந்துள்ளது. இனிமேலும் அவ்வளவு எளிதாக அரக்கோணமானது மாவட்ட தலைநகரம் ஆகிவிட முடியாது என்பதே என்னுடைய கருத்து ஆகும். இப்போது ராணிப்பேட்டை மாவட்டமானது ஆற்காடு, சோளிங்கூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் ஆகிய மாவட்டங்களை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டமாக உள்ளது. என்னை பொறுத்திருந்தால் வேலூர் மாவட்டத்திற்குள்ளே பிரித்ததை விட அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் வரும் திருத்தணியையும் சேர்த்து அரக்கோணத்தை அடிப்படையாக கொண்டு 5 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒரு மாவட்டம் உருவாக்கியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தால் அரக்கோணமானது வேலூரிலிருந்து சற்று தொலைவில் இருப்பதால் வேலூருக்கு சற்று தொலைவில் உள்ள ஒரு நகரம் மாவட்ட தலைநகரமாக இருப்பது நன்றாக இருந்திருக்கும். அரக்கோணமானது வேலூரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவு வரை இருக்கும். ஆனால் ராணிப்பேட்டையானது வேலூர் சட்டமன்ற தொகுதி வேலூர் நகரத்தை ஒட்டியே வருகிறது. இதனால் தற்போது அருகருகே 2 மாவட்ட தலைநகரங்கள் வருகின்றன. ஆனால் தூரத்தில் இருந்தால் தூரத்தில் உள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்கும், அதாவது அரக்கோணத்தில் இருந்தால் அரக்கோணத்தில் உள்ள பகுதிகளின் வளர்ச்சிக்கும் உதவியாக இருந்திருக்கும். மேலும் திருத்தணிக்கு அருகில் அரக்கோணம் இருப்பதால் திருத்தணி நாடாளுமன்ற திருத்தணி சட்டமன்ற தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குள் திருத்தணி சட்டமன்ற தொகுதி வருவதாலும் அது கொஞ்சம் நிர்வாக வசதிக்காக நன்றாக இருந்திருக்கும் என்பதும் என்னுடைய கருத்து ஆகும். அரக்கோணம், சோளிங்கூர், ராணிப்பேட், ஆற்காடு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குள்ளும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வருகின்றன. திருத்தணியை நினைத்திருந்தால் அரக்கோணமானது ராணிப்பேட், ஆற்காட், சோளிங்கூர், திருக்கோணி, அரக்கோணம் ஆகியவற்றை கொண்ட அது திருத்தணியையும் சேர்த்த அரக்கோணி மாவட்டம் உருவாக்கியிருந்தால் ஆகிய 5 அரக்கோணம் நாடாளுமன்றத்திற்குட்பட்ட தொகுதிகளை கொண்ட மாவட்டமாக இருந்திருக்கும். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மற்றொரு தொகுதியான காட்பாடி வேலூர் மாவட்டத்திலே இருந்திருக்கும். ராணிப்பேட்டையானது நீங்கள் இந்த வரைபடத்தில் பார்த்தால் தெரியும் வேலூர் சட்டமன்ற தொகுதியை அடுத்து உள்ளது. அதே நேரம் பார்த்தால் ராணிப்பேட்டைக்கு அடுத்ததற்காக சோளிங்கூரை தாண்டி அரக்கோணம் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியானது வருகிறது. அப்படி பார்த்தால் அரக்கோணத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கியிருந்தார். வேலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் திருத்தணி போன்றவையும் வளர்ச்சியடைந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆகும். அரக்கோணமானது மாவட்டத்திலே பெரிய ரயில்வே ஸ்டேஷனை கொண்டுள்ளது. சென்னை மும்பை, சென்னை பெங்களூரு மற்றும் சென்னை புறநகர் ரயில் பாதைகள் ஆகியவை அரக்கோணத்தில் வருவதால் அரக்கோணமானது மிகுந்த வளர்ச்சி பெற்ற போக்குவரத்து நகரமாக இருந்து வருகிறது. அதேபோல் ரயில்வே பராமரிப்பு ரயில் பெட்டிகள் மற்றும் ரயில்வே பராமரிப்பு தொழிற்சாலைகள் அரக்கோணத்தில் அமைந்திருப்பதும் அரக்கோணத்தை முக்கிய நகரமாக்குகின்றன. அதே நேரத்தில் புதிதாக வந்த ராணிப்பேட்டையின் கூட தொழில் நகரம்தான். 1971 ஆண்டே சிப்காட் இங்கும் ஓசூரிலும் ஒரே நேரத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் ஓசூரின் வளர்ச்சி அளவுக்கு ராணிப்பேட்டையின் வளர்ச்சி இல்லை. ஓசூர் மாநகராட்சி ஆகிவிட்டது மற்றும் அதை பெருநகர வளர்ச்சி குழுமமாகவும் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ராணிப்பேட்டை அந்த அளவு வளரவில்லை. ராணிப்பேட்டையில் ஓசூரில் இல்லாத பெல் பாரத் கனரக பொறியியல் தொழிற்சாலையும் உள்ளது. திருச்சியை உள்ளது போன்று இதில் கூட சுமார் 2500-3000 கோடி ரூபாய் வரை உற்பத்தியை கொடுக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ராணிப்பேட்டை கூட பல்வேறு தொழில்கள் கொண்ட நகரமாக விளங்குகிறது. அவை என்னவென்று பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் சிப்காட் மட்டுமல்லாமல் சிட்கோ தொழிற்சாலைகள் உள்ளன. மற்றும் சிப்காட் தொழிற்சாலை கூட பேஸ் த்ரீ வரை உள்ளது என்று நினைக்கிறேன். அரக்கோணமானது சென்னையின் புறநகர் பகுதி போன்று உள்ள நிலையில் ராணிப்பேட்டையானது வேலூர் நகரின் புறநகர் பகுதியை போன்று உள்ளது என்பதே உண்மை ஆகும். ஆனது வேலூர் மாவட்டத்தின் மற்ற நகரங்களான வாம்பூர், வாணியம்பாடி போன்று தோல் பொருள் தொழிற்சாலைகள் மற்றும் கெமிக்கல் தொழிற்சாலைகளிலும் முன்னணி நகரமாக விளங்குகிறது. பாரி போன்ற செராமிக் தொழிற்சாலைகளும் ராணிப்பேட்டை நகரில் உள்ளன. டிராக்டர்கள் தயாரிக்கும் இத்தாலிய நிறுவனமான சேம் டியூட்ஸ் ஃபாகர் போன்றவையும் ராணிப்பேட்டையில் உள்ளன. இவை டிராக்டர்கள் மற்றும் என்ஜின்கள் போன்றவற்றை தயாரித்து
ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டில் விற்பனை செய்கின்றன. இதுவானது சிப்காட் தொழில்பேட்டைக்குள் இது வருகிறது. ராணிப்பேட்டை சிப்காட் தொழில்பேட்டையானது சுமார் 730 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டுள்ளது. மேலும் மிட்ஸ்பி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், டிவிஎஸ் பிரேக் இண்டியா போன்றவையும் ராணிப்பேட்டை நகரில் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளன. ராணிப்பேட்டையானது தொழிற்சாலைகளை பொறுத்தவரை கொண்டு அரக்கோணத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் உள்ளது. தற்போது மாவட்ட தலைநகரமாகவும் ஆகியுள்ளதால் ராணிப்பேட்டையின் வளர்ச்சியானது மிக அதிக அளவில் இருக்கும். அதேபோல் அரக்கோணத்தின் வளர்ச்சியும் பெருமளவில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. போன்ற தொழில் வளர்ச்சி கொண்ட நகரம் வேலூர் நகரத்திற்கு அருகில் இருப்பது மற்றும் அரக்கோணம் போன்ற சென்னையின் புறநகர் பகுதி மற்றும் போக்குவரத்து வசதிகள், அதாவது சென்னை மும்பை ரயில்வே லைன் மற்றும் சாலை போக்குவரத்து மற்றும் சென்னை பெங்களூர் ரயில்வே லைன் மற்றும் சாலை போக்குவரத்திற்கு அருகில் இருக்கும் அரக்கோணம் ஆகிய இருபெரும் தொழில் மற்றும் போக்குவரத்து நகரங்களானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருப்பதானது. ராணிப்பேட்டையானது தமிழ்நாட்டின் வருங்காலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் போக்குவரத்து வளர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டின் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றாக திகழ்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.